வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இந்த 20 டிசம்பர் மாதம் 2023 புதன்கிழமை. இந்த நாள் உங்களில் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். வடக்கை பொறுத்தவரையிலே மழை பாதித்திருக்கிறது. வடக்கே மாத்திரமில்லாமல் கிழக்கு மலையக பகுதிகளையும் இந்த மழை பாதித்திருக்கிறது. மழை காரணமாக மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வெள்ள அனர்த்தத்தாலும் அதிகளவானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே இந்த தடவை வந்திருக்கக்கூடிய மழை காரணமாக வன்னி பெருநிலப்பரப்பானது பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு பல வீதிகள் துண்டாடப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு செல்லக்கூடிய பாதைகளிலே 3 இடங்களுக்கு அதிகமான இடங்கள் போக்குவரத்துக்குரிய இடம் இல்லாமல் மாறியிருக்கிறது. வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் நடமாட முடியாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே பூனகேரி கிளாலி போன்ற பகுதிகளிலும் இவ்வாறான அனர்த்தங்கள் இருக்கிறது. உளவு இயந்திரங்கள் மூலமாக மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டும் வருகிறார்கள். இந்த சூழலிலே சற்று மழை குறைவடைந்திருக்கிறது. இனிவரும் நாட்களிலே இது இப்படியே இந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் விடுபட்டால் நல்லதென்று எண்ணுகின்ற அளவுக்கு இந்த மழையினுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த நேரத்திலே பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன. அது தொடர்பான விடயங்களை நேரடியாக பத்திரிகைக்குள்ளே இணைந்து நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பாலியாற்று திட்டம் ஜனவரியில் ஆரம்பம், வடக்கு வருகிறார் ஜனாதிபதி என தலைப்பிடப்பட்டு ஜனாதிபதியினுடைய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண மக்களின் நீண்டகால குடி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வை காணும் விதமாக ஜனவரி மாதம் பாலியாற்று குடி தண்ணீர் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. வடக்கு மாகாணத்துக்கு வரும் ஜனாதிபதி ரணில் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார். வடக்கு மக்களின் நீண்டகால குடி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு பாலியாற்று நீர்வளங்கள் திட்டத்தை முன்னெடுக்கும் முக்கியமான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட செயலகத்திலே நேற்று இடம்பெற்றது. இதன் போதே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், யாழ் மாவட்ட செயலகர் ஆ சிவபாலசுந்தரன், நீர்ப்பாசன நீர்வளங்கள் முகாமையாளர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாலியாற்று குடி தண்ணீர் திட்டத்துக்காக 250 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதென அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முச்சந்தி முரளியும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். பாலியாற்றை சாட்டி கொண்டு என்ன நரி தந்தனங்கள் செய்ய போயினமோ என்கின்ற சந்தேகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக யுத்தத்துக்கு முன்னரான காலப்போதி அல்லது இந்த பாதை திறக்கப்படுவதற்கு முன்னரான காலப்போதியிலே யாழ்குடா நாட்டிலே கிணற்று நீரையே மக்கள் பயன்படுத்தி வந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய காலப்பகுதிகளிலே கிணற்று நீரிலே சில விடயங்கள் பயன்படுத்தத்தகாதவை இருப்பதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு மக்களும் அதனை நம்பி காசு அதாவது பணம் கொடுத்து குடி தண்ணீர் பயன்படுத்தி வருகிறார்கள். இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை அறிவதற்கு மக்களும் முயற்சி செய்வதில்லை. அதன் பயனாக இப்பொழுது பணம் கொடுத்து குடி தண்ணீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த தண்ணீருக்கு பற்றாக்குறை இருப்பதாக சொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது தொடர்பாகவே நாங்கள் தலைப்பு செய்தியை பார்த்திருக்கின்றோம். வடக்கு பாடசாலைகளிலே டெங்கு ஒழிப்பு திட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெங்கு ஆனது யாழிலே உச்சநிலையில் காணப்படுகிறது. இதனுடைய பரவலை தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையிலே வடக்கு மாகாணத்திலே நிலவுகின்ற காலநிலையை கருத்தில் கொண்டு அனைத்து பாடசாலைகளிலும் டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஜோன் குயின்டர்ஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே நேற்றைய காலநிலை தொடர்பான ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. குளிர் காலநிலையுடன் யாழில் நேற்று மழை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிகவும் குளிரான காலநிலையுடன் நேற்று பரவலான மழை பெய்தது. கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலே நேற்று முன்தினம் நிலவிய தீவிரமான மழை நிலை நேற்று சற்று தணிந்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மேகமூட்டம் காரணமாக வந்திருக்கக்கூடிய விமானம் கூட திரும்பி சென்றிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைய தினம் பார்க்க முடியும். பச்சிளம் சிசு திடீர் சாவு என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பிறந்து 4 நாட்களேயான பச்சிளம் சிசு ஒன்று நேற்று முன்தினம் திடீர் சாவடைந்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடற்கூறுகளானது ஆய்வுக்காக அனுப்பப்பட்டதாகவும் அந்த
செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரிகணைகள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் உள்ள கிணற்றிலிருந்து எரிகணை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திடமாக காணப்பட்ட பொருளை அவதானித்தவர்கள் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்பட்டதை அடுத்து மேற்படி எரிகணை மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகிறது. அதிலே ஜனாதிபதி தேர்தலிலே தான் போட்டியிடப் போவதாக ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவையிலே உறுதிப்படுத்தியுள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற 2023 இறுதி அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி இது தொடர்பிலே கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலிலே தனக்கு ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகளிலே ஈடுபடுமாறும் தனக்கு நெருக்கமான அமைச்சர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படுகின்ற போதிலே பெருமளவு முயற்சிகள் இல்லாமலே வெற்றி பெற முடியும். ஆனால் இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையிலே மாறி மாறி இரண்டு நபர்கள் சார்ந்தவர்கள், குறிப்பாக வெற்றிலை சின்னம் மற்றும் யானை சின்னம் என்பவற்றோடு சம்பந்தப்பட்டவர்களே தொடர்ச்சியாக இந்த பதவிகளிலே இருக்கிறார்கள். தப்பு செய்பவர்களும் தண்டிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டு வந்ததை நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்து வந்திருக்கின்றோம். இதே நேரத்திலே ரயிலில் மோதி ஒருவர் பலி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ரயிலிலே மோதுண்டு நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மோசமான காலநிலை, பலாலியை வட்டமிட்டு திரும்பி போன விமானம், சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகிறந்த பயணிகள் விமானம், யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நிலவிய மோசமான காலநிலையை தொடர்ந்து தரை இறங்க முடியாமல் திரும்பி சென்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறித்த பயணிகள் விமானத்தை பலாலியில் அமைந்துள்ள விமான ஓடுபாதையிலே தரையிறக்குவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது பயனளிக்காத நிலையிலே விமானம் மீண்டும் சென்னை விமான நிலையத்தை நோக்கி திரும்பியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தடவை அல்ல, இரண்டு தடவை அல்ல, பல தடவைகள் வட்டமிட்டு முயற்சி செய்து அந்த புகை மூட்டம் அதே நேரத்திலே காலநிலைகள் காரணங்களால் தரையிறக்க முடியாமல் திரும்பி சென்ற விமானம் தொடர்பாக நேற்றைய தினமும் நாங்கள் செய்திகளிலே பார்த்திருப்போம். வட்டு இளைஞன் படுகொலை தொடர்பான விடயங்கள் ஜனவரி 2 விசாரணை கட்டளை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே நாகராஜ் அலெக்ஸ் என்னும் இளைஞன் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட குற்றச்சாட்டிலே மரண விசாரணை தொடர்பான கட்டளை ஜனவரி மாதம் இது தொடர்பான அதாவது ஜனவரி மாதம் 2 வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட அலெக்ஸ் சித்திரவதைகளுக்குள்ளான நிலையில் கடந்த நவம்பர் 19 உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்று வருகிறது. மேற்படி வழக்கு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் குறித்த இளைஞனை மெல்லாக நீதிமன்றத்திலே நீதவான் முன்னிலையிலே முற்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டவர்கள் தமது சாட்சியங்களை பதிவு செய்தனர். தொடர்ந்து தெல்லிப்பள்ளி ஆதார மருத்துவமனை சட்ட மருத்துவ அதிகாரியினுடைய அறிக்கை, யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலே இளைஞனை அனுமதித்து சிகிச்சை வழங்கிய மருத்துவ அறிக்கையை மன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு நீதிமன்ற பதிவாளருக்கு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து குறித்த மரண விசாரணை தொடர்பான கட்டளை எதிர்வரும் ஜனவரி 2 வழங்கப்படும் என தெரிவித்த நீதிவான் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் என அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே சீரற்ற காலநிலையால் 10,958 பேர் பாதிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வவுனதீவிலே கைதான மாணவனுக்கு பிணை நீதிமன்றம் வழங்கும் என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மாவீரர் தின நிகழ்வின் போது வவுனதீவில் வைத்து கைது செய்யப்பட்ட உயர்தர மாணவனுக்கு நீதிமன்ற பிணை அனுமதி வழங்கும் சாத்தியம் உண்டு என்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே ரணில் பதவிக்கு வருவதை வெளிநாடுகளே தடுத்தன குற்றம் சாட்டுகிறார் வஜிர என்கின்ற செய்திகளும் உட்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யாழில் டெங்கு உச்சநிலையில், யாழ் மாவட்ட அரசு அதிபர் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார்.
நேற்று மட்டும் 111 டெங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். யாழிலே நாளை முதல் முழு நேர டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே வலம்புரிக்கு இன்று ஆகவே 24 என சொல்லப்படுதான வலம்புரி சார்ந்த, அதாவது நாங்கள் பார்க்கின்ற பத்திரிகை சார்ந்த ஒரு செய்தி அது. 24 ஆண்டுகள் தன்னுடைய பத்திரிகை துறை, அதாவது ஊடகத்துறையிலே தன்னால் முடிந்த சேவையை ஆற்றியதாக வலம்புரிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாமும் உமது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அதாவது கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி வலம்புரி சார்பாக, வலம்புரி எதற்கும் அஞ்சாமல் நீதியை எடுத்துரைக்கும் நாளிதழ் 24வது அகவை நிறைவிலே கலாநிதி ஆர் திருமுருகன் பெருமிதம் என்று சொல்லப்படுதான செய்தியாக அது அமைந்திருக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் நீதியை எடுத்துரைக்கும் வலம்புரி பத்திரிகை மக்களின் மகத்தான ஆசியால் இன்று உன்னதமான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கிளிநொச்சி ஆனந்தபுரத்திலே புகையிரத விபத்து இளைஞன் உயிரிழப்பு என்கின்ற செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. நேற்று மாலை 5 மணியளவிலே இந்த விபத்து இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த இன்னும் ஒரு துன்பமான செய்தி, அதாவது பிறந்து 4 நாட்களேயான ஆண் குழந்தை மரணமடைந்திருக்கக்கூடிய செய்தி, உடற்கூற்று மாதிரி கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியானது நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அமைந்திருக்கிறது. சீரற்ற காலநிலையால் தத்தளிக்கும் வடக்கு, பாதிப்புக்குள்ளோனோர் யாழிலே 1523 பேர், முல்லையிலே 6260 பேர், வவுனியாவிலே சுமார் 2000 பேர், கிளிநொச்சியிலே சுமார் 6000 பேர், மன்னாரிலே சுமார் 2500 பேர் இந்த சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய திட்டங்கள் நேரடியாக இவர்களை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு நாங்கள் இந்த செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், மக்கள் தொழில் ரீதியாகவும் அவர்களுடைய முயற்சிகள் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளம் காரணமாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய வயல்கள் நாசமாகி இருக்கிறது. காலநிலை காரணமாக மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் அவர்கள் இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உரியவர்கள் உரிய தங்களுடைய சேவைகளை சரியான முறையிலே இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இனிய செய்திகளை பார்க்கலாம். சீரற்ற காலநிலை, பலாலியிலிருந்து சென்னை திரும்பிய விமானம் தொடர்பான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. யாழிலே 3 நாட்களாக தேடுதல் நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இதிலே 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வலம்புரி பத்திரிகை தந்திருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலே மேலும் அதிகமானவர்களுடைய தரவுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், மிக கடுமையான ஒரு தேடுதல் நடவடிக்கையாக அது அமைந்தது. மோப்ப நாய்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன. இது தொடர்பான செய்திகள் நேற்றைய தொடர்ச்சியாக தினம் பார்க்க முடிகிறது. யாழ்ப்பாணத்திலே கடந்த 3 தினங்களாக போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையிலே 70 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய போலீசார் வைத்திய அதிகாரி அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் அவர்களை நீதிமன்றங்களிலே முற்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே, அடுத்த 5 ஆண்டுகளிலே இலங்கை மீண்டும் கடன் நெருக்கடியிலே சிக்கும் என 6 அமைப்புகள் கூட்டாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இவற்றை எமது அரசாங்கமோ அல்லது இது சார்ந்த துறையில் இருப்பவர்களோ நேரடியாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நெருக்கடி வந்த பின்னரே அதனை ஏற்றுக்கொள்வார்கள். இதுவே நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்த விடயம். அடுத்த 5 ஆண்டுகளிலே இலங்கை மீண்டும் கடன் நெருக்கடியில் சிக்கிக் கொள்ளக்கூடிய அபாயம் இருப்பதாக பொருளாதார மீட்சிக்கான ஊழல் எதிர்ப்பு சீர்திருத்த சிவில் சமூக கட்டமைப்பு எச்சரித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, பாலியாற்று குடி தண்ணீர் திட்டம் ஜனவரியில் ஆரம்பித்து வைக்கிறார் ஜனாதிபதி ரணில் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. முழுமையான செய்தி உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே, யாழ் விமான நிலையத்திலே தரையிறங்க முடியாமல் திரும்பிய விமானம் தொடர்பான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. குறித்த சம்பவம் காலை 10 மணியளவில் இடம்பெற்றிருந்தது. இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய குறித்த விமானமானது பல தடவைகள் முயற்சிகள் செய்தும் அதனுடைய முயற்சி பலனளிக்காமல் மீண்டும் சென்னை நோக்கி சென்றதாக அந்த செய்திகளிலே பார்க்க முடிகிறது. 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மண் சரிவினால் இலங்கை பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது
இப்பொழுது மீண்டும் இந்த மண் சரிவு அபாயம் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான நீர்த்தேக்கங்களினுடைய நீர்மட்டம் 80% வரை உயர்வடைந்திருக்கிறதாகவும், அதே நேரத்தில் மலைகளிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சிகள் காரணமாகவும் இவ்வாறான மண்ணரிப்புகள் மண் சரிவுகள் இடம்பெறலாம் என்கின்ற விடயங்கள் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் வடக்கில் அடமழைக்கு 20,000 பாதிப்பு, 2,000 வரையான குடும்பங்கள் நலன்புரி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பார்க்க முடிகிறது. வடக்கிலே தொடரும் கடும் மழையால் 5 மாவட்டங்களுக்கும் கடுமையான பாதிப்புகள் எதிர்கொண்டிருக்கிறது. இந்த 5 மாவட்டங்களும் குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களிலே அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கமைய எந்தெந்த மாவட்டங்களிலே எத்தனை குடும்பங்கள் என்கின்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பூநகரிலே 5 கிராமங்கள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே வீதிகளை மூடி தண்ணீர் பாய்கின்ற காரணங்களால், மழை நீர் பாய்கின்ற காரணங்களால் அங்கே போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து 2,000 பேரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே கிளிநொச்சியிலே ரயில் மோதி குடும்பஸ்தர் பலியாகி இருக்கக்கூடிய துயர செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதே போல நாங்கள் 10 மாதம் பார்த்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று, கிளிநொச்சி குடும்பஸ்தர் ஒருவர் பெலாரஸிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அது தொடர்பான செய்திகள் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த 10 மாதங்களிலே பார்த்திருப்போம். அவருடைய உடல் இப்பொழுது அவருடைய பிறப்பிடமான பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டவிரோதமாக பிரான்ஸ் செல்ல முயன்ற கிளிநொச்சியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் பெலாரஸ் நாட்டிலே எல்லையிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத முகவர் ஒருவரை நம்பி சென்ற கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வட்டக்கட்சி மாயனூர் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய அவருடைய இறுதி கிரியைகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது ஏனைய செய்திகளிலே பாதாள உலக குழுக்கள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என கண்ணில் படுவோரை சுட்டுக் கொள்ள இது போலீஸ் அரசல்ல என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கண்டாலே ஒழிப்பது தொடர்பிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் அண்மையிலே கருத்து தெரிவித்திருக்கிறார். இவருடைய கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட நிபுணர்கள் சட்ட அமைப்பு நடைமுறையில் இருக்கும் போது குற்றவாளி ஒழிப்பதற்கான போலீஸ் அரசாக இலங்கை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேகலேவியை உடன் கைது செய்யுமாறு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது. தரமற்ற இம்யூன் குளோஃபிலின் ஊசியை இறக்குமதி செய்த குறைஜாடிலே முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேலிய ரம்புக்கலவை கைது செய்யுமாறு போலீஸ் தலைமையகத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெறுமெனவே அவருக்கு பதவி மாற்றம் அல்லது அமைச்சு மாற்றம் வழங்கப்பட்டு அவர் என்னமொரு அமைச்சுக்கு இப்பொழுது பொறுப்பான அமைச்சராக இருக்கிறார். இந்த நேரத்திலே இது தொடர்பாக சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. சீன கப்பலுக்கு அனுமதி மறுப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. புவிசார் அரசியல் நெருக்கடிக்கு மத்தியிலே இலங்கை கடல் எல்லையிலே வெளிநாட்டு கப்பல்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அடுத்த ஓராண்டு காலத்துக்கு அனுமதி வழங்குவதில்லை என இலங்கை முடிவு செய்திருப்பதாக அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையிலே சீனாவிலிருந்து வந்து ஆய்வுகள் மேற்கொண்டு திரும்பி சென்ற விடயங்களும் இந்தியா அதனை எதிர்த்திருந்த விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தாய்லாந்து சென்றபோது மியான்மர் பயங்கரவாதிகளின் பிடியிலே 56 இலங்கையர்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தாய்லாந்திலே வேலைக்காக சென்ற 56 இலங்கையர்கள் மியான்மரைச் சேர்ந்த பயங்கரவாத குழு ஒன்றிடம் சிக்குண்டுள்ளார்கள் என தகவல்கள் வெளியாக இருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே ஜனவரி மின் கட்டண திருத்தம் மக்களுக்கு ஓரளவு நிவாரணம், வெற்று எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு அமைச்சர் காஞ்சனா தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட உள்ள மின் கட்டண திருத்தத்திலே மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்க முடியும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஜனவரி மாதம் மின் கட்டண திருத்தத்திலே வெட்வரி எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. ஜனவரியில் தாக்கத்தை ஏற்படுத்தாதெனில் சிலவர்களை பிப்ரவரியிலே தாக்கத்தை ஏற்படுத்தலாம். காரணம் வரலாறு அவ்வாறு அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியினுடைய காலை வார சிலர் முயற்சிக்கிறார்கள் என அமைச்சர் பிரசன்ன தனது தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் புலம்பெயர்ந்தோர் என்பதால் அவர்கள் இனவாதிகள் அல்ல, இலங்கை எதிர்ப்பாளர்களும் அல்ல, சகல ரத்நாயக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் முழுமையான காலநிலை முன்னெச்சரிக்கை பிரிவினுடைய தகவல்கள் ஜனாதிபதி தலைமையினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது போதை சார்ந்த குற்றங்கள் 3 நாட்களில் மட்டும் யாழிலே 70
பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் சார்ந்த குற்றச்சாட்டுகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற ரீதியிலே கடந்த 3 நாட்களில் மட்டும் 70 பேர் யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையிலே இந்த கைதுகள் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே இலங்கை கடலில் இந்த நாட்டினுடைய கப்பலும் ஆய்வில் ஈடுபட முடியாது, ஒருவேளை தடை விதித்திருக்கிறது ஜனாதிபதி மெனிகோம் அரசாங்கம். இதனிடத்திலே இனிய செய்திகளிலே 4,806 பேர் முல்லைத்தீவிலே மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், மழை நீர் அங்கே தேங்கி நிற்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மின் கட்டணம் குறைவடையும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே 4 நாள் சிசு திடீர் மரணம் என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி, புலம்பெயர்ந்தவர்களை மீளவும் நாட்டுக்கு திருப்பும் சூழலை உருவாக்க வேண்டும் வெளிவாகிற அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தெரிவித்திருந்தாலும் புலம்பெயர்ந்திருக்கின்ற சொல்லை சமூக வலைதளங்களிலே பயன்படுத்துகின்ற போது அது தடை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இலங்கை அரசாங்கம் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனிடத்திலே சீரற்ற காலநிலை 10,950 பேர் பாதிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கூகுள் டிரைவிலே ஆபாச காணொலி பதிவேற்றி வைத்திருந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமியை வன்புணர்ந்த அந்த காணொலியை கூகுள் டிரைவில் ஏற்றி வைத்திருந்தவர் சிக்கியிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே வட்டு இளைஞர் கொலை விசாரணை ஒத்திவைப்பு என்கின்ற செய்திகளும் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன இளநாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே. இதனிடத்திலே ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்த்து விடலாம். உட்பக்கத்திலே முட்டைகள் தொடர்ந்து இறக்குமதி செய்ய தீர்மானம் எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அதனிடத்திலே மன்னார் மாந்தை மெட்கிலே மழையால் இடைத்தங்கல் முகாம்களில் மக்கள் என்கின்ற செய்திகளும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் பரம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.